ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கொழக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பத்தி பார்க்கலாங்க. இப்போ கொழக்கட்டை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெல்லம் வந்து 3/4 கப் எடுத்திருக்கங்க. பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சது நைஸாக அரைச்சதுங்க 1 கப் எடுத்திருக்கங்க. தேங்காய் வந்து 3/4 கப் எடுத்திருக்கங்க. ஏலக்காய் பொடி சிறிதளவு தேவைப்படுங்க. நெய் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த பச்சரிசி மாவு வந்து இந்த இதில் போட்டுக்கலாங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த சுடு தண்ணி ஊற்றும் போதே பாதி மாவு வந்து கொஞ்சம் வெந்துருங்க. மாவு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. பிணைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வருங்க, கொஞ்சம் கெட்டியாயிரும். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, கையில் ஒட்டுற மாதிரி பதத்துக்கு வந்துருச்சுங்க. பூர்ணம் செய்யறதுக்கு நம்ம என்னன்னு பார்க்கலாங்க. கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நெய் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட துருவின தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து லைட்டாக வறுத்து ஃபில் பண்ணுங்க. துருவினை வெள்ளை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலருங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சி சுருண்டு வருங்க. நல்லா சுருண்டு வர மட்டும் நல்லா வணக்கிக்கலாங்க. வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி சுருண்டு வந்துடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் போட்டு இறக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் இருங்க. இப்போ ஏலக்காய் வந்து சர்க்கரை கூட பொடிச்சிருங்க, கொஞ்சம் போட்டிருக்கோங்க. நல்லா பால் கரைஞ்சி நல்லா ஸ்மெல் நல்லா சூப்பராக வருங்க. கொழக்கட்டையில் வைக்கிறதுக்கு வந்து பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு பாருங்கள், ஒட்டாமல் வருது பார்த்துட்டிங்களா. இப்போ நம்ம வந்து இதை உருண்டை பிடிச்சி வந்து பூர்ணம் தட்டி இலையில் வைக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டுங்க. இலையில் வந்து நெய் தடவிக்கோங்க. இதில் வச்சு தட்டிக்கலாங்க. இப்போ இந்த பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இலைய அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் சுடுதண்ணி ஊற்றிட்டு
சுடுதண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பிளேட் வச்சு அதில் வந்து நம்ம ஒவ்வொரு இலையாக வச்சுக்கலாங்க. இதில் இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்துடுங்க. பாருங்கள், 10-12 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு, எல்லாம் வந்து கலர் மாறி இருக்குது பார்த்துட்டிங்களா. இப்போ நம்ம இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்துட்டிங்களா. வாழை இலை கொழக்கட்டை இருந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்துட்டிங்களா. இலையில் இருக்கங்க இருக்கி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்படியே இலையோ பிரித்து பார்க்கல பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்துட்டிங்களா. பூர்ணமும் இது சேர்ந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்துட்டிங்களா. பூர்ணமெல்லாம் சூப்பரான கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.